நமஸ்தே. மதுரை என்றால் நம் நினைவிற்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். ஆனால் அங்கே மற்றொரு சிறப்பு வாய்ந்த சுற்றுலாத்தலம் உள்ளது. அதுதான் திருமலை நாயக்கர் மகால். திருமலை நாயக்கர் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களுள் மிகவும் புகழ்பெற்றவர் ஆவர். இவர் கிபி 1623 தொடங்கி 1659 வரையிலான காலப்பகுதியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தார். சேரன், சோழன், பாண்டியன் இவர்களைப் போல நாயக்கமார்களும் கட்டடக்கலையில் சிறந்தவர்களாக விளங்கினர். அதற்கு சில சான்றுகள்: மதுரை மீனாட்சியம்மன் கோவில், ஆயிரங்கால் மண்டபம், கிளிக்கூடு மண்டபம், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம், காளஹஸ்தி கோவில் கால் மண்டபம், திருச்சி மலைக்கோட்டை, வேலூர் மலைக்கோட்டை, இவை அனைத்தும் நாயக்கர்கள் கட்டப்பட்டவை. திருமலை நாயக்கர் அரண்மனை அல்லது திருமலை நாயக்கர் மகால் என அழைக்கப்படும் அரண்மனை மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களில் ஒருவரான திருமலை நாயக்கனாரால் கிபி 1636 கட்டுவிக்கப்பட்டது. இக்கட்டிடம் புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. இத்தாலிய கட்டிடக் கலைஞர் ஒருவரால் இந்தோ சரசனிக் பாணி கட்டிடக் கலைநயத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கட்டிடத்தில் 1/4 பகுதியே தற்போது எஞ்சியுள்ளதாக கருதப்படுகிறது. இந்தோ சரசனிக் பாணி என அழைக்கப்படும் கட்டிடக்கலை பாணியில் வடிவமைக்கப்பட்ட இந்த அரண்மனை 58 அடி உயரம் கொண்டது. 248 பிரம்மாண்டமான பெரிய தூண்கள் தாங்கி நிற்கின்றன. தூண் உயரம் 82 அடி மற்றும் அகலம் 19 அடி ஆகும். கூரையில் விஷ்ணு மற்றும் சிவன் பற்றிய புராண காட்சிகள் ஓவியமாய் சித்தரிக்கப்பட்டுள்ளன. அக்காலத்தில் இந்த அரண்மனை 2 முக்கிய பகுதிகளை கொண்டதாக அமைந்திருந்தது. ஒன்று சொர்க்க விலாசம் என்றும் மற்றொன்று அரங்க விலாசம் என்றும் அழைக்கப்பட்டன. இந்த அரண்மனை தொகுதியில் இசை மண்டபம், நாடக மண்டபம், பல்லக்கு சாலை, ஆயுத சாலை, வழிபாட்டிடம், வேறு அரசு குடும்பத்தினருக்கும் பணியாளர்களுக்குமான வசிப்பிடங்கள், பூங்காக்கள், தடாகங்கள் போன்ற பல்வேறு பகுதிகள் அடங்கியிருந்தன. இந்த மகால் 1971 தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பிரித்தானிய இந்தியாவின் சென்னை ஆளுநர் பிரான்சிஸ் நேஃபியர் 1872 இவ்வரண்மனையை புதுப்பித்தார். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பராமரிக்கும் 3 அரண்மனைகளுள் இந்த அரண்மனையும் ஒன்று. நன்றி.